ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பை மேரி ஜான் அப்படின்ற மும்பை மை லைஃப் என்ற அர்த்தத்துள்ள ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி தமிழில் வந்து டப்பிங் விட்ட வெப்சீரீஸை தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரீஸ் வந்து 10 பாகமாக வந்து எடுத்திருக்காங்க. நம்ம 10 பாகத்தோட ஸ்டோரியும் வந்து சுருக்கமாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ரூபா ஜோஷி என்ற பெயரில் வந்து சோஹா அலிகான் வந்து நடிச்சிருக்காரு. அவர் நல்ல திறமை மிக்க நிபுணராக வந்து வேலை பார்க்குறாரு. அவர் எந்த வேலை செஞ்சாலும் அந்தளவுக்கு அற்புதமாக வெற்றிகரமாக செய்வார். அவருக்கு இன்னும் 2 மாதத்தில் வந்து திருமண வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நிகில் நிர்வால் என்ற மாதவன் இந்த படத்தில் வந்து சுற்றுச்சூழல் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிற உணர்வில் வந்து அவர் வந்து நிர்வாகியை வந்து வேலை பார்க்குறாரு. அப்புறம் அவர் தினமும் வந்து வேலைக்கு செல்லும்போது ரயிலில் வந்து ஸ்கூல் போயிட்டு தான் தன்னோட முதல் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போக வேண்டி போவார். அப்புறம் வந்து கதையோட ஹீரோ வந்து சுரேஷ் என்ற கே.கே. மேனன் வந்து போராடும் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை வந்து வச்சிருப்பார். அவர் உள்ளூர் ஹோட்டலில் வந்து ரொட்டி சாப்பிடுவதையும் முஸ்லீம்களை பற்றி விமர்சித்ததுமே அவரோட நேரத்தை வந்து செலவிட்டுக்கிட்டு இருப்பார். அப்புறம் வந்து சுனில் கடம் என்ற விஜய் மௌரியா வந்து மும்பை போலீஸின் ஊழல் பணிக்கிட்டு இதில் வந்து திறமை இல்லாமல் வயதாகி ஓய்வு பெறும் நேரத்தில் வந்து மேலதிகாரியிடமும் துங்காரம் பட்டில் என்ற பரேல் ராவல் அவியரோட வந்து போராடிக்கிட்டே இருப்பார். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க. அந்த சமயத்தில் சரியாக ஜூலை 11 அன்று ரயிலின் முதல் வகுப்பு பெட்டி வந்து வெடித்து பெரிய விபத்தாகும். வானத்துக்கும் பூமிக்கும் நெருப்பு பறக்கும், ஒரே புகமூட்டமாக இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமான விபத்து வந்து அந்த முதல் பெட்டியில் வந்து ஏற்பட்டிருக்கும். இதில் பயணித்த நிகில் மற்றும் சுரேஷ் வந்து ரயிலோட 2வது வகுப்பு பெட்டியில் வந்து இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து உயிர் பிழைச்சிருவாங்க. இந்த வெடி விபத்துக்கு பிறகு வந்து நிகில் வந்து மீண்டும் வந்து ரயிலில் வந்து பயணம் பண்ண முடியாது, பண்ண மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சரியான அந்த ரயிலில் வெடித்த விபத்தை பார்த்து அவர் கடுமையான மன அழுத்த நோய் வந்து அதிகமாக வந்து ஏற்பட்டு மனநல நோயால் அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு படுக்க படுக்க ஆயிடுவார். இதை பார்த்து ஹீரோ சுரேஷ் வந்து இது முஸ்லீமுங்க எல்லாத்தையும் வந்து வெறி கொண்டு வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து தண்டிக்கிறதுக்காண்டி அந்தளவுக்கு வந்து பெரிய எல்லாத்தையுமே வந்து இப்படின்னா தம்சம் பண்ணுறோம், அடிக்கணும், வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரு ஆளுங்களாம் வந்து இது பண்ணுவார். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரியாது, முஸ்லீம் எங்கெல்லாம் பார்க்குறோம் அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு இது பண்ணுற மாதிரியே பார்ப்பார். அந்த சமயத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கதம் மற்றும் பாட்டிரம் அவர்களை வந்து விரோதிகள் இருப்பது மட்டும் அவர் இந்த கோபத்தை வந்து நிறுத்துவார். அப்புறம் கதம் மற்றும் பாட்டிரம் தாமஸ் ராபன் என்ற தெரு வியாபாரியை வந்து துஷ்பிரயோகமாக வந்து செஞ்சிருவாங்க. ஒரு முதியவருக்கு மாரடைப்பு ஏற்பட வந்து காவல்துறை வந்து மால் ஒன்றை காலி செய்யும் போது அப்புறம் தாமஸ் வந்து இது வந்து குற்ற உணர்ச்சியோடு வந்து உட்காந்துருவார். இந்த கதையை மறைக்க குண்டு வெடிப்பு நடந்த இடத்திற்கு விரைந்து ரூபாலி தனது வருங்கால கணவர் கொண்டு குண்டு வெடிப்பில் வந்து இறந்ததை வந்து அறிந்து பேரழிவிற்கு ஆளாகிறாங்க. அவள் பணிபுரியும் செய்தி சேனலே வந்து அவங்கள பற்றி வந்து மாறி மாறி நியூஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தில் சோகத்தில் வந்து இதாகிடுறாங்க. இதற்கிடையே வந்து சுரேஷ் வந்து ஒரு பயங்கரவாதி என்ற ஒருவனை வந்து சந்தேகம் முஸ்லீமை வந்து ஒரு சந்தேகப்பட்டு அவங்கள வந்து பின்தொடர்ந்து நடந்து போகிறாரு. அந்த நேரத்தில் வந்து பாட்டில் வந்து அவரை வந்து தடுத்து நிறுத்தி இங்கே வாப்பா நல்ல அப்படி நீ நல்ல கற்று எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி எல்லாருமே அப்படி கிடையாது, நல்லவங்களும் இருக்காங்க, நீ முஸ்லீம்னாலே எல்லாத்தையுமே அப்படி நினைக்காத அப்படின்னு சொன்னவனே அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட நட்பு கொள்கிறாரு. இந்த சமயத்தில் நிகிலின் மனைவிக்கு வந்து பிரசவ வலி ஏற்படுது. அந்த டைம் வந்து நிகில் என்ன பண்ணுன்னு தெரியலையே, ட்ரெயினில் தான் போயானோ, வந்து ட்ரெயினில் போக மாட்டாது, அந்த வெடி விபத்தினால மன அழுத்தத்தினால ட்ரெயினும் போக மாட்டார், ஆனால் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் தான் ஆகணும், நம்ம வந்து நம்ம நமக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரயிலில் வந்து தைரியமாக வந்து போயிடுறாரு. அடுத்து இதுக்கு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து கடைசியாக வந்து மும்பை கொடி வெடிகுண்டு வெடித்ததில் வந்து இறந்தவங்களுக்காக 1 நிமிடம் வந்து அனைவருமே வந்து மௌனமாக இருக்காங்க. அந்த மும்பையே வந்து அப்படி ஆடி போச்சு. கார் ஓடல, பஸ்ஸு ஏசு எதுவும் ஓடல, மக்கள்லாம் அசையில, சவுண்டு வரல, ஸ்கூல் எதுவுமே இல்லாமல் 1 நிமிடம் வந்து மும்பையை வந்து நிற்கிற காட்சி வந்து அந்தளவுக்கு வந்து கண்கலங்க வைக்கும், அந்தளவுக்கு உடம்பு செழிக்கும், அந்தளவுக்கு சூப்பராகவும் அருமையாக இருக்கும். இந்த அப்புறம் வந்து பாட்டில் வந்து இறுதியாக வந்து காவல்துறையிலேருந்து ஓய்வு பெறுறாரு. கடிதம் வந்து அவரை வந்து அவரது ஊழல் நடவடிக்கையை செய்ததை வந்து மன்னிக்கிறாரு. அப்புறம் வந்து நிகில் ரயில் பயத்தை வந்து போய்கிட்டாரு. அவரும் வந்து எப்பயும் ரயிலில் போக ஆரம்பிச்சிட்டாரு. தாமஸ் வந்து மரப்பு ஏற்படுத்திய முதியவருக்கு வந்து ரோஜா பூ வச்சு கொடுக்குறாரு. இதுதான் இந்த வெப்சீரிஸோட 10 பாகமாக எடுத்துக்காங்க. சுருக்கமாக 1 பாகத்தை வந்து பார்த்தோம். இந்த நம்ம ஸ்டோரியை வந்து நீங்கள் மெதுவாக வந்து சுலோவாக வந்து என்ன கதை அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கேட்டிங்கன்னா, 1 தடவைக்கு 2 தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு